தனியாக பெண் பயணம் செய்யும் போது ஏற்பட்ட மோசமான சம்பவம், பின்னே இருந்து வந்த கைகள், இது போன்ற சூழலில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தோழி ஒருத்தி சென்னைக்கு பணி நிமித்தமாக குடிபெயர்ந்த பொழுது தனது பயண அனுபவங்களை ஊர் தோழிகளிடம் பகிர்ந்து கொள்வார். ஆரம்பத்தில் தனது அப்பாவே சென்னை வரை வருவார் என்றும், பழக பழக தானே தனியாக வந்துவிடுவதாகவும், இது போன்ற நேரத்தில் தான் தன்னை துணிச்சல் மிக்க பெண்ணாக உணர்வதாகவும் கூறுவார். அப்படிதான் லாக்டவுன் என்று கூறியதும் எப்படியோ பஸ் கிடைச்சி ஊர் வந்து சேர்வதற்குள் அந்நிய தேசத்திலிருந்து கடல் கடந்து வருவது போல ஆகிவிட்டது என்று கூற ஆரம்பித்தார். ரணகலத்திலும் ஒரு கிளுகிழப்பு என்பது போல் ஜெனல் ஒரு சீட் கிடைத்துவிட்டது. காதில் ஹெட்செட் போட்டுக்கொண்டு ஏ ஆர் ரஹ்மானது பாடலை கேட்டுக்கொண்டு வந்திருந்தேன் என்று ஸ்மூத்தாக அவள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று தனது இடையில் ஏதோ உணர்வது போல் உணர்வு ஏற்பட்டதாகவும், ஆடையும் சீட்டையும் சரி செய்து கொண்டு மீண்டும் பாட்டு கேட்க ஆரம்பித்து விட்டதாகவும் கூறினார். 20 நிமிடம் போக மீண்டும் அதே உணர்வு. பிறகுதான் என்னவென்று பார்த்தபோது அது ஒரு நபரின் கைவிரல். ஷார்ட் குர்தா அணிந்திருந்ததால் தெரியாமல் கூட பட்டிருக்கலாம் என்று எண்ணி எதுவும் கண்டுகொள்ளாமல் கண்டிடாதவாறு இருந்துள்ளாள் தோழி. பிறகு பின் சீட்டில் இருந்து 5 விரல்கள் தன்னை தொட முயற்சிப்பதை உணர்ந்துள்ளார். ஈரோடு வரை போக வேண்டுமே, இன்னும் சேலம் கூட வரவில்லையே, அதுவரை இந்த சங்கடமான சூழலை எப்படி சமாளிப்பது என்று பயம் வேறு தோழிக்கு. இவர் இந்த நிகழ்வை கூறும் பொழுதே தோழியின் முகத்தில் பயத்தையும் பதட்டத்தையும் பார்க்க முடிந்தது. என்ன, தனியா பயணம் செய்கின்றேன் என்று தன்னை பெருமிதமாக நினைத்துக் கொண்டு இப்படியா பயப்படுவது? சுற்றி இருப்பவர்களிடம் அல்லது நடத்துனரிடம் புகார் சொல்லி இருக்கலாமே என்று எனது மைண்ட் வாய்ஸ் ஒரு பக்கம் இருக்க, தோழி அந்த சூழ்நிலையை செய்தது என்னை பிரமிப்படைய வைத்துவிட்டது. அவன் தொடத்தொட பயம்தான் இருந்ததே தவிர இந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை வரவில்லை. பயம் சிந்திப்பதை மழுங்கடித்து விட்டது என்றால் தோழி. சில நிமிடங்கள் கழித்தே ஊர் போகும் வரை ஏன் இதனை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி போன் கவரை பின்னி வைத்துள்ள சிம்மை வெளியே எடுக்கும் ஊசி போன்ற கருவியை வைத்து பின் சீட்டிலிருந்து தன்னை தடவிக்கொண்டிருக்கும் கைகளை சரமாரியாக குத்தியுள்ளார். மேலோட்டமாக தன்னை தடவிக்கொண்டிருக்கும் கைகளை குத்துவதற்கு ஏதுவாக இவள் அந்த நபரது கைகளை தடவவே அந்த கைகள் மேலும் இவளை நன்றாக பற்றியுள்ளன. பின்னர் வசதியாக அந்த கைகளை பிடித்து ஊசியால் குத்தினார். ஊர் வந்து சேரும் வரை அவன் தன்னை தொல்லை செய்யவில்லை. இருப்பினும் தனக்கு தூக்கம் வராமலேயே பயணம் செய்ததாக கூறினார். லாக்டவுன் நேரத்தில் பேருந்தில் சத்தமிட்டு எல்லோருக்கும் இக்கட்டான சூழலை ஏற்படுத்துவதற்கு பதிலாக சமயோஜிதமாக சிந்தித்த எனது தோழியை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.